டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பண்டைய தமிழகத்தில் பல்வேறுபட்ட நில அமைப்புகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க கொள்ளப் போகிறோம் அதாவது பழங்காலத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எந்த மாதிரி நில அமைப்பில் எப்படி வாழ்ந்தாங்க எந்த வகையான பொருட்களை யூஸ் பண்ணாங்க எப்படி கடவுளை வணங்குனாங்க உணவுப் பொருட்களை எப்படி தயாரித்தாங்க அப்படிங்கிறத வச்சு அஞ்சு வகையான நிலப்பரப்பில் இருந்ததை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஸோ குட்டீஸ் எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக ரெடியாக இருக்கீங்களா ஸோ நம்ம ஃபைவ் வகையான நில அமைப்புகளை பற்றி பார்க்கலாமா லேண்ட்ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே பார்க்கலாம் வாங்க வி சி ஃபீல்ட் ஹவுஸ் ட்ரீஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் ட்ரை லேண்ட்ஸ் அரௌண்ட் அவர் ஹவுஸ் வி சி மோர் ஃபியூச்சர்ஸ் லைக் தீஸ் ஆன் அவர் இயர்த் அதாவது நம்ம வீடு இருக்கிற இடங்களை சுற்றி வயல்கள் வீடுகள் மரங்கள் கற்கள் மற்றும் வறண்ட நிலங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் நம்ம பூமியில் அப்படின்னு ஹோலாக எடுத்துக்கிட்டாலுமே இதை மாதிரி நிறையா இடங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் ஃபைவ் செப்பரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அவங்களுக்கு ஃபைவ் சிம்பிள் கிளாசிஃபிகேஷனாக செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹில் மலை செகண்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் தட் மீன்ஸ் காடு தேர்ட் ஒன் இஸ் ஃபீல்டு வயல்

எங்கே நம்ம அனிமல்ஸையும் மரங்களையும் அடர்ந்து காணப்படுறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் காடு அண்ட் நம்ம ஊர் சைடாக கூட காடு இருக்கும் காட்டுக்குள்ளேன்னு பார்த்தா காட்டு புன காட்டு முயல் அண்ட் மயில் இந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் அங்கே இருக்கும் அதை நம்ம பார்த்துருப்போம் அதை தான் எப்படி கால் பண்ணுறோன்னா ஃபாரஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டஸ் த படி க்ரோ எங்கே வந்து மரங்கள் செடிகள் கொடிகள் வயல்கள் எல்லாத்தையுமே வளர வைக்கிறாங்களோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் வேர் உட் யூ சி த சி சீசோர் எங்கே கடல் இருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பீச் கடற்கரை அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் ஒன் ஈஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் யூஸ்லெஸ் லேண்ட் தட் இஸ் கால்ட் ஃபாலோ லேண்ட் தட் மீன்ஸ் தரிசு நிலம் எதற்கும் உபயோகப்படாத நிலம் அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல எந்த ஒரு மரம் செடி கொடி இது எல்லாத்தையுமே வளர வைக்க முடியாத ஒரு இடம் இருக்குன்னா அதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம் தரிசு நிலம் யாருக்குமே உபயோகப்படாத நிலம் அதை எப்படி கால் பண்றோம் அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தட் மீன்ஸ் தமிழ்நாட்டோட நிலத்தோற்றம் நிலங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் அண்ட் இயற்கை அமைப்பை பற்றியும் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் இந்த சோலார் ஃபேமிலி சோலார் ஃபேமிலி மீன்ஸ் சூரிய குடும்பம் சூரியன் மற்றும் அதை சுற்றி இருக்கிற கோள்களை தான் சோலார் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இந்த சோலார் எல்லாருக்குமே தெரியும் அந்த பூமி சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பத்திலிருந்து மூணாவத அமைந்திருக்கிற ஒரு கோள் இந்த கோலில் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்க தேவையான காற்று அண்ட் டெம்பரேச்சர் வெப்பநிலை கரெக்டாக இருக்கிறதுனால தான் இங்கே என்ன பீப்புள்ஸ் எல்லாரும் உயிர் வாழ்றாங்க அதனாலதான் இந்த இடத்த உயிர்கோலம் அப்படின்னு சொல்றோம் உயிரிகள் வாழ்றதுனால உயிர்கோளம் உயிர்கோள் அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க இந்த பூமி நிலம் நீர் காற்று நெருப்பு அண்ட் ஆகாயம் இதனால சூழப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை கோளான உருவான உயிர்கோளம் இதுல மனிதர்கள் வாழ்றாங்க இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஃபைவ் செப்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வாட்டர் தேர்ட் ஒன் இஸ் ஏர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபயர் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட் மீன்ஸ் நிலம் வாட்டர் மீன்ஸ் நீர் ஏர் மீன்ஸ் காற்று நெருப்பு அண்ட் ஸ்கை மீன்ஸ் ஆகாயம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் லேண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ லேண்ட் இஸ் செப்பரேட்டின் இஸ் ஃபாரெஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் பிளேன் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சோர் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ட்ரைலேண்ட் மவுண்டன் மீன்ஸ் மலையும் மலை சார்ந்த பகுதியும் அண்ட் ஃபாரஸ்ட் மீன்ஸ் காடும் காடுகள் இருக்கிற இடமும் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பிளேங் நிலம் மற்றும் நிலம் சார்ந்த பகுதிகள் அதாவது வயல்வெளி அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சோர் கடல் மற்றும் கடற்கரை சார்ந்த பகுதிகள் அண்ட் ஃபிஃப்த் ஒன் டிரை லேண்ட் வறண்ட நிலங்கள் எதற்கும் உபயோகப்படாத நிலங்கள் இது நிலத்தை மட்டுமே ஃபைவ் வகையாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க சோ குட்டீஸ் இந்த 5 லேண்டையும் மறக்காம மெமரிஸ் பண்ணிக்கோங்க த ஃபைவ் டைட்ஸ் ஆஃப் ப்ளாட்ஃபார்ம்ஸ் இன் சங்கம் ஏஜ் வர் டிவைடட் அண்ட் த பேசிக் ஆஃப் த ஒர்க் தன் பை த பீப்பிள் அதாவது ஆன்சியன் காலத்தில் சங்க காலத்தில் தமிழ்நாட்டோட நிலப்பகுதிகள் மக்கள் செய்த தொழில் அடிப்படையில் அவங்க செய்த ஒர்க் அவங்களோட ஜாப் வகையில் அஞ்சு வகையான நிலப்பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் பாலை

குறிஞ்சியும் முல்லையும் வறண்டதுக்கு அப்புறம் அதாவது குறிஞ்சி பகுதியும் முல்லைப்பகுதியும் வறண்டதுக்கு அப்புறம் உருவாகிற நிலத்தை தான் பாலை அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க இந்த ஃபைவ் திணைஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை த ஃபாஸ்ட் ஒன் இஸ் மவுண்டைன்ஸ் தட் இஸ் கால்ட் குறிஞ்சி லேண்ட் எ மௌண்ட் இஸ் எ லார்ஜ் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா த டிரைசஸ் அபோ த சரௌண்டிங் லேண்ட் வித் பீச் த மவுண்ட் அண்ட் இஸ் சரௌண்டிங்ஸ் அஸ் குறிஞ்சி லேண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற நிலப்பரப்புகளை விட எது உயரமாக இருக்கோ அதை தான் மலைன்னு சொல்கிறோம் மலைகளை விட எது உயரமாக இருக்கோ அது வந்து சிகரம் அப்படிங்கிற வேர்டெலாம் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் சிகரங்களை கொண்ட ஒரு புவியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி மலைகள் அண்ட் மலைகளை சார்ந்த இடத்த தான் நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளாக குறிஞ்சி லேண்ட் கொடைக்கானல் கொடைக்கானலில் நிறையா மௌண்டின்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து ஒரு குறிஞ்சி லேண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நீலகிரி மலைகள் நீலகிரி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க உங்களை இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி மலைகள் மவுண்டெயின்ஸ் அதிகமாக இருக்கிற மவுண்டெயின்ஸ் அண்ட் மவுண்டெயினை சார்ந்த பகுதிகளை என்னன்னு சொல்கிறோம் குறிஞ்சி லேண்ட் ஸோ உங்களுக்கு குறிஞ்சி லேண்ட் அப்படின்னா என்னென்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் மவுண்டென்ஸ் சார்ந்த பகுதிகளை தான் குறிஞ்சி லேண்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம் அண்ட் நெக்ஸ்ட் இதோட தீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடத்துல ஃபாலோ பண்ண கடவுள் மக்கள் தொழில் அண்ட் ட்ரீஸ் ஃப்ளவர்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் த தீம் தட் மீன்ஸ் கருப்பொருள் டீல்ஸ் வித் த ஹார்ட் பீப்புள் ஆக்கிபேஷன் பிளான்ட் ஃப்ளவர் அனிமல் பேட் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல ஃபாலோ பண்ண காட் அதாவது எந்த கடவுளை வணங்குனாங்கன்னா மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க குறிஞ்சி வந்து மலை சார்ந்த பகுதி ஸோ அங்கே வாழ்ந்த மக்கள் மலைவாழ் மக்கள் அவங்க எந்த மாதிரியான கடவுளை வணங்குனாங்கன்னா தமிழ் கடவுள் முருகனை வணங்குனாங்க அண்ட் பீப்பிள்ஸ் குரவர் குரத்தியர் குரவர் குரத்தியர்னு அவங்கள வந்து கால் பண்ணாங்க அவங்கள கூப்பிட்டாங்க அண்ட் ரூட்ஸ் அண்ட் ஹனி விலங்குகளை வேட்டையாடுதல் தேன் எடுக்கிறது கிழங்குகளை வளர்த்தல் சேகரித்தல் இந்த மாதிரி வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க பிளான்ட் அண்ட் ஃப்ளவர் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பேம்பு வேங்கை குறிஞ்சி ஃப்ளவர் மூங்கில் அங்கே அதிகமாக இருந்துச்சு வேங்கை அண்ட் குறிஞ்சி மலர் இதெல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க வெங்கை இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அண்டு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அங்கே அதிகமாக மங்கி குரங்கு மான் மயில் கிளி டியா பிகாக் பேரட் டியர் மீன்ஸ் மான் பிகாக் மீன்ஸ் மயில் பேரட் மீன்ஸ் கிளி அண்ட் கருவிகள் இ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா குறிஞ்சி யாழ் அப்படின்னு ஒரு யூஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அதை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ குறிஞ்சி மக்கள் மலைவாழ் மக்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க எந்த கடவுளை வணங்குனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அவங்க எந்த கடவுளை வணங்குனாங்க முருகன் அவங்களை எப்படி கூப்பிட்டாங்க குறவர் குர்த்தி அண்ட் அவங்களோட வெயில் வேலை என்னவாக இருந்துச்சு வேட்டையாடுதல் தேன் சேகரித்தல் அங்கே காணப்பட்ட அதிகப்படமான மரங்களை மூங்கில் அண்ட் விலங்கு குரங்கு பறவை மயில் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க அங்கே இருந்த மக்கள் அண்ட் அவர்களோட தொழில்கள் அவங்களோட வேலை என்ன பார்த்தாங்கங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் த பீப்புள் அண்ட் தியர் ஆக்குபேஷன் பர் பான் சோல்ஜர் அண்ட் பான் லீடர் ஆஃப் த ட்ரைப் வெப்பனிஸ்ட் அண்ட் சில மாஸ்டர் ஆஃப் மெரிட்டல் ஆர்ட்ஸ் த ஆர்ட்ஸ் ஆஃப் த ஃபைட்டிங் அண்ட் குரவர் ஹண்டர் அண்ட் த கத அண்ட் கரவர் பீப்புள் ஆஃப் த மவுண்டைன்ஸ் ஃபாரெஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் பொறுப்பான் மீன்ஸ் சோல்ஜர்ஸ் வீரர்கள் அவங்க அவங்க மக்களை வந்து பாதுகாப்பாங்க அண்ட் செகண்ட் ஒன் வர்பன் மீன்ஸ் இனத்தலைவர் அவங்களுக்குன்னு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவர் சீப் சீப் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்காங்கல்ல இதே மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க அவங்களோட நேம் வர்பன் அண்ட் தேர்ட் ஒன் வீர தீர கலைகளில் அவங்க வல்லவராக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிலம்பாட்டத்தில் வல்லவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர்களாகவும் இருப்பாங்க அண்ட் ஃபோர்த் ஒன் குறவர் வேட்டையாடுவாங்க அண்ட் உணவை வந்து சேகரிப்பாங்க அண்ட் ஃபிஃப்த் ஒன் காணவ காடுகளில் வாழ்கிறவங்க பேர் தான் காணவர் அண்ட் நெக்ஸ்ட் த சாயில் ஆஃப் குறிஞ்சி லேண்ட் ஆஃப் குறிஞ்சி வாஸ் கம்போஸ்ட் ரெட் அண்ட் பிளாக்ஸ் கருப்பு மற்றும் சிகப்பு நிறமுடைய பாறைகள் அண்ட் மக்கள் கூழாங்கல்கள் அதிகமாக இருக்கிறது தான் குறிஞ்சி நிலம் மண் அண்ட் நெக்ஸ்ட் குறிஞ்சி மலர் இந்த குறிஞ்சி மலர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மலர் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குங்கிறது ரொம்பவே அதிசயமான ஒன்று ஸோ இந்த ஃபிளவர் பத்தி தெரிஞ்சுக்கலாம் திரால்சியா குறிஞ்சி பிளான் க்ரோஸ் வெல்இன் தஸ்டர்ஸ் அண்ட் த ஃபிளவர் ப்ளூம்ஸ் ஒன்ஸ் இன் டுவெல் இயர்ஸ் பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜூலை அண்ட் செப்டம்பர் அண்ட் திஸ் ஃப்ளவர் மெடிசினல் வேல்யூ இந்த ஃப்ளவருக்கு நிறைய மருத்துவ குணவுகள் நோயை குணப்படுத்துகிற திறனும் இருக்குன்னு சொல்கிறாங்க இது ரொம்பவே அதிசயமான ஒரு ஃப்ளவர் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வளர்தான் ஜூலை அண்ட் செப்டம்பர் இந்த மாதங்களில் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு டுவெல் இயர்ஸ் ஒன்று தான் இந்த மலர் வந்து பூக்கும் ஸோ மலையும் மலை சார்ந்த பகுதிகளை பற்றி மவுண்டன் குறிஞ்சி லேண்டை பற்றி நம்ம கிளியராக பார்த்துட்டோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அண்ட் நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டை சார்ந்த பகுதிகளை தான் முல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ த ஃபாரஸ்ட் தட் இஸ் கால்ட் முல்லை லேண்ட் தினை நேம் முல்லை லேண்ட் த லார்ஜ் ஏரியா கவர்டு பை trees in கலெக்டட் ஃபாரஸ்ட் ஒரு பெரிய இடத்துல நிறைய ட்ரீஸ் இருக்கு அதை தான் நம்ம என்னென்னு கால் பண்ணுறோம் ஃபாரஸ்ட் த ஃபாரஸ்ட் ரீஜியன் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் முல்லை லேண்ட் இதை தான் முல்லை லேண்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம் திஸ் ரீஜியன் இஸ் ஆல்சோ கால்ட் செம்புளம் இதை நம்ம எப்படி சொல்கிறோம் செம்புளம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே சிகப்பு நிற மண் இருக்கும் ஓகேவா அண்ட் ஒன்ஸ் அகேன் மறுபடியும் இதை பற்றி சொல்கிறேன் காடுகள் சார்ந்த பகுதியை பற்றி அடர்ந்த மரங்களை கொண்ட பெரிய நிலப்பரப்பை தான் நம்ம காடுகள் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் காடுகள் நிறைந்த பகுதியை முல்லை நிலம் அப்படின்னு தான் நம்ம அதை அழைப்போம் முல்லைத்திணை இப்பகுதி செம்மண்ணை கொண்டிருப்பதால் செம்புளம் எனவும் அழைக்கப்படும் இந்த பகுதியை தான் செம்புளம் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம் த நெக்ஸ்ட் நம்ம இதோட தீம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது கருப்பொருள் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க என்னென்ன கடவுளை வணங்குனாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் தத்தி ஹார்ட் இஸ் திருமால் திருமாலுங்கிற கடவுளை தான் வணங்குனாங்க அண்ட் பீப்புள் இடையர் இடைச்சியார் ஆயர் ஆச்சியார் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள் மக்களை அப்படி தான் அவங்க கால் பண்ணாங்க அண்ட் ஆக்குபேஷன் பேசன் கேட்ரல் ரீரிங் கேட்ரல் ஃப்ரூட் அண்ட் சோவிங் மில்லைட்ஸ் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர் குவா அண்ட் முல்லை ஃப்ளவர் அண்ட் அனிமல் அண்ட் பேட் பியர் ரேபிட் பேரட் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முல்லை யாழ் இதெல்லாம் தான் அங்கே பயன்படுத்தின பொருட்கள் தென் ஒன்ஸ் அகேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக காட் வந்து திருமால் அண்ட் பீப்புள்ஸ் இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் அண்ட் ஒர்க் கால்நடை வளர்த்துதல் அதாவது மேய்த்தல் விலங்குகளை வளர்த்தல் அண்ட் பழங்களை சேகரித்தல் திணைப்பயிர் வளவித்தல் இதெல்லாம் தான் அவங்களோட ஒர்க்காக இருந்துச்சு அண்ட் அவங்க என்ன ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கொய்யா மரம் அண்ட் முல்லை மலர் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் அவங்க என்ன இருந்துச்சுன்னா கரடி முயல் கிளி இதெல்லாம் தான் அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் அண்ட் தென் இசைக்கருவி முல்லை யாழ் யூஸ் பண்ணாங்க அங்கே குறிஞ்சி யாழ் யூஸ் பண்ணாங்க குறிஞ்சியை சேர்ந்த மக்கள் முல்லை சேர்ந்த மக்கள் முல்லை யாழ் யூஸ் பண்ணாங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த பகுதியில் இருக்கிற கடவுள் என்ன சொன்னேன் திருமால் அண்ட் கால்நடை மெய்த்தலிவங்களோட ஒர்க் தினைப்பயிர் வளைத்திருக்காங்க அண்ட் முல்லை மலர் தான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் மலர் அண்ட் விலங்கு முயல் பறவை கிளி தென் அவங்க மக்களும் அவங்களோட தொழில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் இடையர் ஆயர் அப்படின்னு சொன்ன இடையர் இடற்றி ஆயர் ஆட்சி இடையர் வந்து பால் விற்பவரா இருந்தாங்க ஆயர் மீன்ஸ் கால்நடை மேய்ப்பவர்கள் விலங்குகளை வளர்ப்பவர்கள் அண்ட் தென் யு இங்க இருந்த கற்கள் மற்றும் கூழாங்கற்களை கொண்ட மண் செம்மண் இந்த மாதிரி தான் முல்லை நிலத்துல அதாவது முல்லை திணை பகுதிகளில் வந்து இருந்துச்சு அண்ட் ஃபோர்த்து தமிழ்நாட்டுல எந்தெந்த சைடு முல்லை பகுதி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னா சதுப்பு நிலக்காடுகள் அதை எங்க இருக்குன்னா பிச்சாவரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கு அண்ட் செகண்ட் ஒன் மலைக்காடுகள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு தேர்ட் ஒன் காப்பு காடுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு அண்டு ஈரக்காடுகள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு இந்த காடுகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முல்லை பல முல்லைப்பகுதிகள் அண்ட் இங்கே இருக்கிற பிச்சாவரம் பாரஸ்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பிச்சாவரம் இஸ் ஏ வில்லேஜ் நியர் சிதம்பரம் இன் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு விச் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் மங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரெண்டாவது பிக்கஸ்ட் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் வந்து இதுதான் டைடர் ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட இது சொல்லுவாங்க இன் இண்டியா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸ்மால் வெஜிடேஷன்ஸ் அக்வர்டிக் அனிமல்ஸ் அக்செட்ரா வித் மொய்ஸ் டெம்பரேச்சர் தட் மீன்ஸ் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அதிகல இருக்கிற ஒரு ஊர் தான் பிச்சாவரம் இந்த இடத்துல சதுப்பு நில காடுகள் இந்தியாவிலே ரெண்டாவது மிக பெருசு அப்படின்னு சொல்லப்படுற காடுகள் இருக்குது இது சிறு தாவரங்களையும் நீர் விலங்குகள் ஈரமான வெப்பநிலை இது எல்லாத்தையுமே அடங்கினதாக இருக்குது இந்த காடு ரொம்பவே ஒரு அழகானது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ல நம்ம ரொம்ப பெருமைப்படணும் அண்டு ஒரு புகழ்பெற்ற பிச்சாவரம் காடுகள் இது ஓகே ஸோ குறிஞ்சி திணை அண்ட் முல்லை திணையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வயல்கள் மருதம் திணையை பற்றி பார்க்க போகிறோம் வயல்கள் சார்ந்த இடம் உழவர்கள் விளைவிக்கிற நில த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீல்ட் மருதம் லேண்ட் த வஸ்ட் ஃபிளாட் லேண்ட் ஆன் த ஏர்த் இஸ் கால்ட் பிளேன் த கிராப் ஃபீல்ட் அண்ட் த சரவுண்டிங்ஸ் நவுன் அஸ் மருதம் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் த ஏரியா அரௌண்ட் இட் மிக பரந்த இல்லனா சமமான நிலப்பரப்பு சமவெளி அப்படின்னு இதை சொல்கிறாங்க வயலும் அண்ட் வயல் சார்ந்த பகுதி மருதம் என அழைக்கப்படுறாங்க வி ஆல்ரெடி நோ தட் தென் இதோட தீம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ குறிஞ்சி முல்லை இருக்கிற கடவுள் மக்கள் என்னெல்லாம் இருந்தாங்க எப்படி அந்த மக்கள் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம் ஸோ நம்ம இப்போ முல்லை லேனில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் மருதம் லேண்டில் எப்படி இருக்காங்க மருதம் திணையில் வயல் சார்ந்த பகுதிகளில் மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம் த தீம் ஆர் காட் இந்திரன் இவங்க இந்திரனை கடவுளாக வணங்குனாங்க அண்ட் பீப்பிள் உழவர் உலத்தியர் அண்ட் ஒர்க் தொழில் என்னன்னா உழவு தொழில் அண்ட் ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர் காஞ்சி மருதம் தாமரை குவளை ட்ரீஸ் என்ன யூஸ் என்ன இருந்துச்சுன்னா காஞ்சி மருதம்ங்கிற ட்ரீ அண்ட் ஃப்ளவர்ஸ் தாமரை குவளை எங்களை ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணாங்க அண்ட் விலங்குகள் எருமை இங்கே அதிகமாக இருந்துச்சு அண்ட் பேட் நாரைங்கிற பறவை இருந்துச்சு இசைக்கருவி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மருத யாழ் அப்படிங்கிற யாழ் வந்து அவங்க பயன்படுத்துனாங்க ஸோ என்ன கடவுளை வணங்கினாங்க வேந்தன் அப்படிங்கிற கடவுளை வணங்கினாங்க இந்திரன் அதாவது அண்ட் உழவர்கள் வந்து இங்கே வேலை பார்த்து உழவு தொழில் பண்ணாங்க ஃப்ளவர் வந்து தாமரை அண்ட் குவளை அனிமல் வந்து எருமை அண்ட் பேர்ட் வந்து நாரை தென் மக்கள் அமர்த்தம் தொழில்கள் இதை பத்தி நம்ம பார்க்கலாம் த பீப்புள் அண்ட் த ஆக்குபேஷன்ஸ் ஊரன் வந்து என்ன பண்ணாங்க ஸ்மால் லேண்ட் அதாவது லேண்ட் ஆன் மீன்ஸ் சிறு நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய பரப்பு நிலப்பகுதியை வந்து உளவு பண்ணாங்க அண்ட் உழவர் அப்படிங்கிறது உழவு தொழில் செய்பவர் அண்ட் தென் கடையர் அப்படிங்கிறது வணிகர் வணிகர் த மெர்ச்சன்ட் உடையர் வணிகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் தேட் ஒன் சாய்ல் ஆஃப் மருதம் லேண்டு மருதம் நிலத்தில் என்ன மண் இருந்துச்சுன்னா வளமான வண்டல் மண் மற்றும் செம்மண்ணை இது வந்து இருந்துச்சு த லேண்ட் த லேண்ட் ஆஃப் மருதம் இஸ் ஆஃப் அழுவை சாயில் அண்ட் ரெட் சாயில் இதுதான் மருத நிலத்தோட மண் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு அமேசிங் ஃபேக்ட் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் கலனை இஸ் அண்ட் ஆன்சியன் டேம் விச் இஸ் த பில்ட் அக்ராஸ் த காவேரி ரிவர் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் இன் தமிழ்நாடு இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்பீங்க இட்ஸ் அ லென்த் இஸ் ஒன் ஜீரோ செவன் நைன் ஃபீட் வித் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபீட் அண்ட் ஹைட் எயிட்டி ஃபீட் இதையும் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா இது நம்ம உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு அமேசிக் ஃபேக்ட் இது நம்ம நாட்டில் இருக்குங்கிறது நமக்கு ரொம்பவே பெருமையான ஒன்று இப்படி ஒரு அணைக்கட்டை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்கிறது ரொம்பவே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கல்லணை வந்து ஒரு பழமையான நீர்த்தேக்கமாகும் அதாவது கல் அணைகளை அணையை கட்டி வச்சிருக்கிற ஒரு இடம் இது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றுக்கு குறுக்கே காவிரி அற்றுக்கு குறுக்கே தட் மீன்ஸ் நடுவில் வந்து கட்டப்பட்ட குறுக்கா கட்டப்பட்டுள்ள ஒரு அணை இதோட நீளம் ஆயிரத்தி எண்பது அடி தௌசண்ட் எயிட்டீன் ஃபீட் அண்ட் வித் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஹைட் வந்து எயிட்டீன் ஃபீட் ஆகும் இவ்வளோ இருக்குது அண்ட் பழங்காலத்திலே நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதியாக செய்வதற்கு தட் மீன்ஸ் நீரை திருப்பி ஒரு ஒழுங்கான பாதையில் அனுப்புறதுக்காக கட்டப்பட்ட இந்த இடு இந்த இடங்கிறது ரொம்பவே பிரமிக்கத்தக்கமான ஒன்றாக இருக்குது இந்த நீர்த்தேக்கம் உலக அளவில் நான்காவது இடத்தை பெற்றுள்ளது தட் மீன்ஸ் இந்த கல்லணை இந்த ஒரு அணை உலக அளவில் நாலாவது நல்ல ஒரு பிக்கஸ்ட் அணை அப்படிங்கிறத பெயரை பெற்றுள்ள ஒரு அணை ஸோ வி ஆல்ரெடி நோ அபௌட் குறிஞ்சி முல்லை மருதம் திணை வி வில் நெக்ஸ்ட் லேன் அபவுட் சி நெய்தர்லேண்ட் த சால்டி வாட்டர் படி தட் கவர்ஸ் லார்ஜ் பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் சி அதாவது உப்பு தண்ணி நிறைந்த புவியில் பெரும் நிலப்பகுதியில் பரவி இருக்கிற உப்பு க தண்ணி நிறைந்த கடல் பகுதி நிறைந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நெய்தல் திணை கடலும் கடல் சார்ந்த பகுதியே நெய்தல் அப்படிங்கிறதால அழைக்கிறோம் ஸோ இந்த இடத்துல என்னென்ன தீம் அதாவது இந்த மக்கள் கடல் சார்ந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க அவங்க என்ன தொழில் பார்த்தாங்கிறத பற்றி பார்க்கலாம் காட் வந்து என்ன காட்டாக இருந்தாங்களோ வருணன் அதாவது மழையை பெய்ய வைக்கிற ஒரு கடவுளை தான் வருணன் சொல்லுவாங்க அந்த கடவுளை தான் இவங்க வழங்கியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீப்புள் இஸ் பரதவர் அதாவது மீனவர் மீன் தொழிலை தான் அவங்க வந்து பார்த்தாங்க மீன் பிடிக்கிற தொழிலை தான் பார்த்தாங்க ஒர்க் ஆல்சோ மீன் பிடித்தல் தட் மீன்ஸ் ஃபிஷிங் அண்ட் நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா புண்ணை அப்படிங்கிற ஒரு மரத்தை தான் அங்கே அதிகமாக இருந்துச்சு மலர் வந்து காந்தல் அப்படிங்கிற ஒரு மலர் வந்து அவங்க ரொம்ப விசேஷமான ஒரு ஃப்ளவர் ஒரு அமேசிங் ஃப்ளவர்னு சொல்லலாம் அந்த ஃப்ளவர் அவங்க யூஸ் பண்ணாங்க தென் விலங்கு அண்ட் பறவை விலங்கு என்ன விலங்குன்னா மீன் ஏன்னா அங்க ஃபிஷ் தான் அதிகமா இருக்கும் கடற்பகுதியை சார்ந்த மக்கள் அப்படிங்கிறதுனால அந்த பறவை என்ன இருந்துச்சுன்னா கடற்காகம் கடவுளை சுத்தி பறக்கிற ஒரு பறவை கடற்காகம் அந்த பறவை தான் அவங்களுக்கு இருந்துச்சுங்கிற ஒரு மீட்டு அவங்க இசைங்கிற ஒரு ஒரு அழகான ஒரு மியூசிக்கை வந்து அவங்க வாசிச்சாங்க சோ மறுபடியும் பண்ணலாம் இவங்களோட தீம் என்னன்னா வர்ணன் ஃபிஷ்ஷிங் செங்காந்தல் புன்னை ஃபிஷ் சீகர் இதெல்லாத்தையும் தான் சீக்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க தொழில் பண்ணி வாழ்ந்த ஒரு இடத்துல இருக்கிற இது தென் இங்க இருக்கிற பீப்புள்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க் என்னங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் பீப்புள்ஸ் அண்ட் தென் ஆக்குபேஷன் பீப்புள்ஸை வந்து சேர்ப்பான்னு சொல்லுவாங்க கடல் உணவு வணிகர் அப்படின்னு அர்த்தம் அதாவது சீ ஃபுட் வெண்டர் அண்ட் ட்ரெண்டா ட்ரேடா அப்படி சொல்லி சொல்லுவாங்க கடலில் உணவை இது பண்ணி அதை வந்து இது பண்ணாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் புலம்பன் அப்படிங்கிற பீப்புள் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அங்கே வாழ்ந்த மக்களோட பேர் தான் சேர்ப்பான் புலம்பன் இதெல்லாம் இவங்க என்னென்ன தொழில் பண்ணாங்கங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புலம்பன் வந்து தென்னை தொழில் செய்பவர் அண்ட் நெக்ஸ்ட் பரதவர் கடற்போர் வீரர் கடலில் வந்து போர் பண்ணுறவங்க ஒவ்வொரு இடத்துக்குமே போர் பண்ணுறவங்கன்னு வேணும் அவங்க மக்களை காப்பாத்த அதுதான் கடற்போர் வீரர் அண்ட் வணிகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நுழையர் மீன் தொழில் செய்பவர் மீனை வந்து விற்பவர் அண்ட் அளவர் உப்பள தொழில் செய்பவர் உப்பு அந்த சைடு அதிகமாக கிடைக்கிறனால அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க த லேண்ட் ஆஃப் நெய்தல் இஸ் மேட் ஆஃப் சலின் சாயல் அதாவது உவர் மண்ணால் ஆன மண்ணு தான் இங்கே அதிகமாக காணப்பட்டுட்டு இருந்துச்சு இதில் ஒரு அமேசிங் ஃபேக்ட் மெரினா பீச் இஸ் ஏ நேச்சுரல் அர்பான் பீச் இன் சென்னை இது வந்து ஒரு இயற்கையான கடற்கரை இந்த கடற்கரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இதுதான் உலகத்திலே ரெண்டாவது நீளமான கடற்கரையாம் It is the second largest beach in the world. The beach is situated in the Arnas side of India along Bay of the Bengal. இது இந்தியாவிலிருந்து கிழக்கு கடற்கரை வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித ஜார்ஜ் கோட்டை முதல் தெற்கு பக்கத்தில் பட்டினம்பாக்கம் வரை அமைஞ்சிருக்கான் அவ்வளோ நீளமான ஒரு கடல் இதோட நீளம் இதோட நீளம் எவ்வளோனா தேர்ட்டீன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க த ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பீச் இஸ் மியான்மி பீச் விச் இஸ் த சூட்டட் அட் ஃப்ளோரிடா அண்ட் அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடாவில் இருக்கிற மியாமி கடற்கரை தான் உலகிலே மிகப்பெரிய கடற்கரை அண்ட் ரெண்டாவது கடற்கரையாக சென்னை கடற்கரையை சொல்கிறாங்க மெரினா பீச் தான் இருக்கிறதுலே நீளமான ஒரு கடற்கரை நீளமான ஓகேவா அடர்த்தி நிறைந்ததல்ல நீளமான தட் மீன்ஸ் அதிக லார்ஜஸ்ட் கடற்கரை அப்படின்னு சொல்லப்படுற கடல் தான் நம்ம மெரினா பீச்

எந்த ஒரு மலையும் இல்லாத ஒரு பகுதியை வறண்ட ஒரு பகுதியை குறைவான மலை இல்லைன்னா மலை எதனையும் காணாத நிலப்பகுதியை தான் வறண்ட நிலம் சொல்றோம் வறட்சியை நோக்கி செல்லும் மணற்பாங்கான நிலம் பாலை நிலம் இதை தான் நம்ம வறண்ட நிலம் அப்படி சொல்லி சொல்கிறோம் அதாவது தரிசு நிலம் வேன் குறிஞ்சி அண்ட் முல்லை ட்ரைஸ் அப் இட் இஸ் கால்டு பாலை குறிஞ்சியும் முல்லையுமே ஒரு நல்ல ஒரு அழகான செழிப்பான இடம் தான் ஆனால் அந்த இடம் கூட எப்போ ட்ரை ஆகுதோ காஞ்சி எந்த ஒரு மலை இல்லாமல் போகுதோ அப்படி போயிட்டுனா அந்த இடத்தோட பேர் என்னென்னு கால் பண்ணுவோன்னா பாலை நிலம் பாலை திணை ஓகே ஸோ இந்த இடத்துல வாழ்ந்த பீப்புள்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க்கு ஹார்ட்டு ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரி ஒர்க் பார்த்து தொழில் பண்ணி அவங்களுக்கு காப்பாத்திருப்பாங்கிறத பார்க்கலாம் ஸோ தீம்ஸா ஹார்ட் கொற்றவை பெண் தான் அவங்க வணங்குனாங்க அண்ட் மக்கள் ஏய்னார் ஏற்றியார் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் தான் அங்கே இருந்தாங்க தொழில் நிறை கவர்தல் அப்படிங்கிற தொழில் தான் அவங்க வந்து பார்த்தாங்க அண்ட் மரம் ஒளிஞ்சை பாலை ஃப்ளவர் கள்ளி இழுப்பை அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பேட் புலி யானைங்கிற விலங்குகள் அங்கே அதிகமாக காணப்பட்டுச்சு அண்ட் பேட் வந்து கழுகு அண்ட் இசைக்கருவி பாலை யாழ் அப்படிங்கிற ஒரு யாழை தான் அவங்க மீட்டினாங்க ஸோ இதை ஒன்ஸ் அகெயின் நம்ம பார்க்கலாம் கொற்றவை காட் கேட்டல் லிஃப்டிங்கிற ஒர்க்கை தான் அவங்க பார்த்தாங்க அண்ட் கேக்டர்ஸுங்கிற கள்ளி செடி தான் அங்கே அதிகமாக இருந்துச்சு அண்ட் தான் நீலிப்பைன்னு சொல்லப்படுற ஒரு மரம் தான் அங்கே காணப்பட்டுச்சு அண்ட் டைகர் அங்கே அதிகமாக இருந்த ஒரு அனிமல் ஈகிள் பேடு கழுகு தான் அதிகமான இருந்த ஒரு பறவை இந்த பறவைகள் இதெல்லாம் தான் பாலை நிலத்தை சேர்ந்த மக்களும் வாழ்ந்த அண்டு அவங்க ஒர்க் பண்ண பகுதிகள் இங்கே உள்ள பீப்புள்ஸ் அண்ட் அவங்களோட ஆக்குபேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து மரவர் மாபெரும் போர் வீரர் அண்ட் வேட்டையாடுறவராக இருந்தாங்க அண்டு எய்னர் வந்து வீரர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க அண்டு நெக்ஸ்ட் த சாயல் ஆஃப் த பாலை லேண்ட் த லேண்ட் ஆஃப் த பாலை இஸ் சாண்டி அண்ட் சாலிங் மணலும் உவர் மண்ணும் உள்ள பகுதி பாலை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உவர் மண் அண்ட் பாலை இதில் தான் உவர் மண் மணல் சேர்ந்த ஒரு பகுதி அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம் பாலை திணை அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம் ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிற ஐந்து திணை வகையான நிலப்பரப்புகளை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம் அங்கே வணங்குற கடவுளில் அந்த மக்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதையே நான் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லெசன் அப்டேட் பண்ண முச்சுல உங்களுக்கு அது ஷோ ஆகும் ஸோ உங்களுக்கு அதுலேருந்து லேர்ன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ டு ஆல்